நாம் யாவரும் கண்களை மூடி இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த புதிய மாதத்தில் முதல் வார ஆராதனையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த விதங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த ஆராதனையை ஆரம்பிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். தயவு செய்து ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆராதனை முடிவதற்குள்ளதாக இந்த ஆராதனை மூலமாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தேவன் என்னோடு பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் நீங்கள் எதிர்பார்க்கும் போது அவர் நம்மோடு இடைபடுகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து வந்த தேவன் ஓ ஒரு ஒரு தாய் சுமக்கிறது போல சுமந்து வந்தார். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல அவர் நமக்கு எல்லாமா இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த அந்த தகப்பனை நோக்கி ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து அவருக்கு நன்றிகளை செலுத்துங்க, அவருக்கு துதிபலிகளை செலுத்துங்க. அவருக்கு ஜெயத்தை கொடுப்போம். அவரே நமக்கு ஜெயத்தை கொடுத்தவர். அவருக்கு நன்றி செலுத்தும் போது அதை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறவர். நல்ல வாய்களை திறந்து அந்த தேவனை பார்த்து நல்ல ஸ்தோத்திரம் சொல்லு சபையே. இந்த ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த ஆராதனையில தேவனுடைய வல்லமை காணப்படுவதாக. இதை பார்க்கிற யாராய் இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த நாட்டுல இருந்து எந்த பட்டணத்துல இருந்து எந்த கிராமத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து இதை பார்த்தாலும் இப்பொழுது ஹல்லேலூயா அந்த ஆராதனை நேரத்துல இந்த ஆராதனையில கர்த்தர் அவர்களோடு இடைபடுவாராக. தேவன் அவர்களை தொடுவாராக. உங்களை தேவன் தொடணும் என்று ஜெபனங்க. ஆண்டவரே நீரனை தொடுவீராக. உம்முடைய இரத்தத்தினால உம்முடைய பிரசன்னத்தினால ஹல்லேலூயா. ஓ ரமமா சதரமராதனா உம்மையன்றி யாரை பாடுவேன், உம்மையன்றி யாரை போற்றுவேன் சொல்லுங்க. உம்மையன்றி யாரை பாடுவேன், உம்மையன்றி யாரை போற்றுவேன், உம்மையன்றி யாரை பாடுவேன், உம்மையன்றி யாரை போற்றுவேன். ஹல்லேலூயா. உம்மையன்றி யாரை பாடுவேன், உம்மையன்றி யாரை போற்றுவேன் சொல்லுவோமா. அல்லேலூயா. இன் இயேசையா. அல்லேலூயா. இன் இயேசையா. இயேசுவே இரேமையாதன மரா. அல்லேலூயா. பிறந்த காலை வேளையில ஆண்டவரே நீர்தான் எனக்கு கண்மலையாக, நீர்தான் எனக்கு கோட்டையாக, நீர்தான் எனக்கு தெய்வமாக இருக்கிறீர். உம்மை என்று யாரை பாடுவேன்,
மயன்றி யாரை போற்றுவே Sing one more time together உம்மையன்றி யாரை பாடுவே உம்மையன்றி யாரை போற்றுவே நம்மை காத்தது அவர்தான் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறது அவர்தான் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர்தான் நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றி ஓ ஹல்லேலூயா சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர்தான் இத்தனை மாதங்கள் நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்தையும் இந்த வாரத்தையும் மீதி இருக்கிற நாட்களையும் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நல்ல விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லு சபையே அன்பான தம்பி தங்கச்சி அப்பாவை பார்த்து அந்த தேவனை பார்த்து ஓ ரமம சதரமம ரதனரம ஏ ரம சதரதன அல்லேலூயா சொல்லுங்க என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா Come on everyone அந்த தேவனை ஆராதிப்போ நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நல்ல முழு பலத்தோட ஓ நம்மை தாங்கி வந்த சுமந்து வந்த தப்புவித்த தேவனை நல்ல கனப்படுத்துங்க அதை அந்த தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியமா இருக்கிறது ஓ ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களோடு நீர் பேசுவீராக எங்களோடு நீர் இடைபடுவீராக உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் இந்த ஆராதனையில் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை நாம் உயர்த்த போகிறோம் ஆமேன் அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மை எப்படி நடத்தினார் என்று அது ஆச்சரியங்களை கொடுக்கும் அது ரொம்ப நமக்கு பிரமிக்க செய்யும் இன்னைக்கு நம் உயிரோடு இருப்பது தேவன் நம் வாழ்க்கையில் பாராட்டின கிருபை மாத்திரமே ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படும் அவர் நம்மோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம்தான் ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஆமென் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நல்ல கைய தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே தோற்று போவதில்லையே ஹல்லேலூயா 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 நீர் என்னோடு நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே உற்சாகமாய் தோல்வி எனக்கில்லையே நான் ஓயே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
தொலைக்காத உகலும் எங்கள் தூதியினால் இடிந்து விழும். சொல்லுங்க சிறைச்சாலைக்காத உகலும் எங்கள் தூதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரனோடு நீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி அந்த தேவனை ஆராதிப்போமா. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவதற்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த தேவனை பார்த்து, அந்த தகப்பனை பார்த்து. ஓ அவர் நம்மோடு இருக்கும்போது வெற்றி மாத்திரமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நல்ல சத்தமா, தோல்வி எனக்கில்லையே நான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 oh yeah, hallelujah, hallelujah. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்ட நிலைமையில, கட்டப்பட்ட நிலைமையில, அவர்கள் அவர்களுடைய வழியை பார்க்கல. ஆனா அவர்களுக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். என் தேவனால் எல்லாம் முடியும். என்னோட சேர்ந்து விசுவாசமாய் நீர் என்னோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் வெற்றி. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த மாதம் முழுவதும் நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்கிற வெற்றிகளை பார்க்க போகிறார். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவர். ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் வெற்றியை கொடுக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து என்னோட கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விழும். ஏன்னா அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்குது. நாங்கள் பாடும்போது எரிகோ விழும். நாங்கள் பாடும்போது சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கப்படும். சங்கிலிகள் விழும், செங்கடல்கள் பிளக்கும். நல்ல கையை தட்டி 1 2 3 go. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Neer ennodu irukkumbodhu ennalum vetri vetriye. Neer ennodu irukkumbodhu ennalum vetri vetriye. Tholvi enakkillaye, naan thotru povadillaye. Tholvi enakkillaye, naan thotru povadillaye. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கம் ஆன் எவ்ரிவன், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன் மோர் டைம், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி நீ பாடும்போது, ஓ ஹல்லேலூயா. சிறைச்சாலைங்க கதவுகளை கத்தர் அவுப்பாராங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், எத்தனை பேர் இந்த காலை வேலையில் அந்த நல்ல தேவனை சொல்லுங்க. நீ நல்லவர், ஏ ரம மாதரியா தரபோ சொல்லுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Uriyara paradana rava, nee paadumode, oh unakkaga vazhigalai therapaaraanga. Nee thudikkumode, oh arpudangal nadandukonde irukkirathu. Sangilungal arundu vilugirathu. Oru naalum unakku tholvi illa, unakku jayam maathrame. Nalla kaigalai thatti aavile nerainde. மகிமை உன்னை கொண்டு செய்ய வேண்டியது அவர் உன்னை கொண்டுதான் செய்வார். இப்படியே என் வாழ்க்கை முடிந்து போயிடுமோ என்று அங்கலாய் போடு ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதை உன்னை கொண்டுதான் நான் செய்வேன். ஒரு நாளும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் கைவிடாத தேவன். தைரியமாயிரு, திடக்கொள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார்.
அவர் உன்னை ஒரு நாளும் கைவிடாத தேவன், உன்னை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாத தேவனை. அநேக நேரத்தில் நாம் நினைப்போம் அவர்கள் நம்மோடு இருந்தா நல்லா இருக்கும், இவங்க நம்மோடு இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஏசப்பா நம்மோடு இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம், ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி. அவர் ஆச்சரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. சபலதன ரபபகதரப. அவரை தான் நம் முன்பதாக வைத்திருக்கிறோம். கர்த்தரை நாம் முன்பதாக வைத்திருக்கிறோம். ஆகையால் நாம் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய கிருபை ஒரு நாளும் விலகுவதில்லை. கண்களை மூடி, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், இன்னேசர் தேடி வந்தி என்னை நெஞ்சார அனைத்து முத்தங் என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழாய் மாறிவிட்டு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு சொல்லுங்க நீங்க மாத்திரம். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு தேவா. அவரை பார்த்து நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே எல்லா கணத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறோம். எங்களை வாழ வைக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு நன்றாயறிந்து தேடி வந்த
நீங்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் எல்லாரும் நம்மை பார்த்து முடிந்தது என்று சொல்லும் போதும் இந்த நாள் வரைக்கும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் நன்றியோடு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரே என்னை சுகத்தோட வைத்திருக்கிறீரே என்னை பலத்தோட வைத்திருக்கிறீரே உமக்கு நான் நன்றிகளை செலுத்துவேன் ஓ உமை நான் ஆராதிப்பேன் உமை நான் உயர்த்துவேன் இயேசுவே கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு அவர் ஒரு நாளும் மாறாதவர் மனிதனை போல் அவர் மாறுகிறவர் அல்ல அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளதாக நீங்களும் நானும் கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி வாய்களை திறந்து உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் உமை நாங்கள் உயர்த்துகிறோம் உமை நாங்கள் போற்றுகிறோம் உமை நாங்கள் வணங்குகிறோம் உமை போல் வேறு தெய்வம் இல்லை உமை போல் வேறு தகப்பன் இல்லை உமை போல் வேறு தெய்வம் இல்லை எங்களோடு நீர் பேசுவீரா எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு கத்த நீர் எங்களை பலப்படுத்துவீரா உம்முடைய வார்த்தை நுகங்களை முறிக்கிற வார்த்தை ராஜா உம் பிள்ளைகளோடு உம்முடைய பிள்ளைகளோடு கத்தர் நீர் பேசும்படியாய் நான் வேண்டுகிறேன் அடிமையை மறைத்து கத்தர் நீர் வெளிப்படுவீராக எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகுவதாக உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் துதிபலிகளை செலுத்துகிறோம்
இறைகளோடு இடைபடுவீரான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் Hallelujah. உக்காருவோம் கர்த்தர் நல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த புதிய மாதத்தில் இந்த ஆராதனையில் முதல் வார ஆராதனையில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இடைபட்டிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தோம் தேவன் நம்மளோடு பேசினார் அவருடைய மகிமையை நாம் உணர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்த அந்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆராதனையில் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5 கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார் வாக்குத்தத்த ஆராதனையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த ஆராதனை மூலமாக அந்த மெசேஜ் மூலமாக அந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைபட்டிருப்பார் என்று சொல்லி நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன் மீண்டுமாக உங்களுடைய வேதத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5 நேராக திருப்புமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 62:5 எல்லாரும் எடுங்க எங்க இருக்குன்னு தேடாதீங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புஸ்தகம் தான் சங்கீதம் பைபிள் அப்படியே மூடி நடு பக்கத்துல பிரித்தீர்கள் என்றால் சங்கீதம் அங்கே வந்து விட்டுரும் அல்லேலூயா எல்லாரும் எப்பொழுதும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் 62:5 என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்தார் இந்த வார்த்தையை நான் வாக்குத்தத்த ஆராதனையில பேசினேன் அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது நான் என்று கேள்விப்பட்டேன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வசனம் சொல்லுகிறது தாவீது சொல்லுகிறான் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு தேவன் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட அவரை நோக்கி அமர்ந்திருக்கணும் பைபிள்ல ஒரு சம்பவம் நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழும் போது மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகும்போது அங்க வீட்டுல போய் அவர் இருக்கிறாரு அந்த நேரத்துல மார்த்தாள் என்ன பண்ணுகிறா ஐயோ ஆண்டவர் வந்துட்டார் என்று சொல்லி அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்று சொல்லி இங்கேயும் அங்கேயும் அவள் அலைகிறாள் அவள் ஏதாச்சும் செய்யணும் என்று சொல்லி அவள் பிரயாசப்படுகிறார் ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதப்படியில அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஹல்லேலூயா அப்போ தேவனுடைய பாதப்படியில நாம் அமரும் போது அது தேவன் அது நல்ல பங்காக பார்க்கிறார் ஆமேன் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா ஆனால் தான் இங்க தாவீது சொல்லுகிறான் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து இரு இந்த மாதம் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை நீ என்னை நோக்கி அமர்ந்திரு நீ என்னை நோக்கி பார் நீ பார்க்க வேண்டியது என்னை தான் நீ மனிதனை பார்க்க வேண்டியதல்ல இல்ல அந்த ஊழியக்காரர்களை பார்க்க வேண்டியதல்ல இல்ல இந்த சொந்தக்காரர்களை பார்க்க வேண்டியதல்ல நீ பார்க்க வேண்டியது என்னை மாத்திரம்தான் ஹல்லேலூயா மனிதர்களை பார்ப்போம் என்றால் நமக்கு தோல்விகள் உண்டாகும் ஆனா கர்த்தரை நீயும் நானும் பார்க்கும்போது நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம் முக்கியமான நபர் அதாவது ஆண்டவரை நாம் பார்க்காமல் மனிதனை பார்க்கறதுனால எடுத்து வைக்கிற அடிகள் தோல்வியாக இருக்கிறது ஆனால் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நீ என்னை நோக்கி பார்க்கும் போது நீ என்னை நோக்கி தேடும் போது உன் கண்கள் என்னை நோக்கி பார்க்கும் போது நீ விரும்புகிறது என்னிடத்திலிருந்து வரும் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு விதவை தாய் இருந்தார்கள் அந்த விதவை தாய் அவங்களுடைய மகனை படிக்க வைக்கணும் என்று சொல்லி அவர்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தை சேர்த்து வைத்து ஒரு காலேஜில் அவனை கொண்டு போய் சேர்த்து அவனை படிக்க வைத்தார்கள்
அவனை கொண்டு போய் அங்க விட்டுட்டு அப்பா ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை நோக்கி பார் ஒவ்வொரு நாளும் நீ தேவனை நோக்கி பாரு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீ வாசிக்கணும் ஒவ்வொரு நாளும் இந்த பைபிளை நீ வாசிக்கணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்களாம் இந்த மகனும் சொன்னார் அம்மா நீ சொன்னபடியே நீங்கள் சொன்னபடியே நான் கண்டிப்பாக செய்கிறம்மா ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் என்னைக்காச்சும் நான் தட்டி இருக்கிறனா உங்கள் வார்த்தையை நான் என்றைக்காச்சும் மீறி இருக்கிறனா என்று சொல்லி அவன் அப்படியாக சொன்னானாம் இவர்களும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் ஒரு சில மாதங்கள் போனது அவனிடத்திலிருந்து ஒரு லெட்ரு வரு என்னது என்றால் அம்மா இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்னோட பழகிறார்கள் நல்ல சாப்பாடு இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனா நீ வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு என் கையில இப்ப என்ன இல்ல காசு இல்லை வீட்டு வாடகைக்கு நான் காசு கொடுக்கணும் சீக்கிரத்தில் ஒரு டூர் கொண்டு போகிறாங்க அங்கே எனக்கு காசு வேணும் டூருக்கு ஃபீஸ் கட்டணும் காசு வேணும் என்று சொல்லி அவன் ஒரு லெட்ரு போட்டிருந்தானா லெட்ரு போட்டுட்டு அவன் வெயிட் பண்ணி கொண்டிருந்த அம்மா நமக்கு என்ன அனுப்புவாங்க காசு அனுப்புவாங்கன்னு அம்மா கிட்டேருந்து ஒரு லெட்ரு வருது அப்பா உங்ககிட்டேருந்து லெட்ரு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கோ இங்கேயும் நான் அம்மா ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீ பைபிள் வாசி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்களாம் இவன் அடுத்த லெட்ரு போடுறாம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனா எனக்கு வீட்டு வாடகை கட்ட எனக்கு என்ன வேணும் காசு வேணும் மளிகை சாமான் வாங்க எனக்கு காசு வேணும்னு சொல்லி ஒரு லெட்ரு போடுறான் அதுக்கு அவங்க அம்மா அனுப்புறாங்க அப்பா உங்ககிட்ட இருந்து வந்த லெட்ரு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நீ என்ன வாசி பைபிள் வாசி நீ ஆண்டவரை நோக்கி பாரு இவனுக்கா ஐயோ என்னடா நம்ம ஒண்ணு சொல்றோம் அம்மா ஒண்ணு சொல்றாங்களேன்னு மறுபடியும் லெட்டர் போடுறான் அம்மா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா நான் வீட்டு வாடகை இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கொடுக்கணும் நீ எப்படியாச்சும் எனக்கு காசு எனக்கு அனுப்பி விடுன்னு அம்மா மறுபடியும் லெட்டர் போடுறாங்க அப்பா ரொம்ப சந்தோஷம் நீ அவரை நோக்கி பாரு பைபிள் வாசி இவன் என்ன பண்ணானா அம்மா வந்துட்டு போன நாட்கள்ல இருந்து பைபிளையே தொடலையா ஆண்டவரே நோக்கி பார்க்கலையா என்ன ஆச்சு தெரியுமா இவன் நேரம் அந்த பைபிளை தூசியெல்லாம் தட்டி தெருவில் வந்து நின்னானா டேய் நான் பைபிள் வாசிக்காததை எவனோ ஒருத்தன் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன போடுறீங்க லெட்ரு போடுறீங்க நான் லெட்ரு போடுறது இல்லாமல் நீங்கள் ஒரு லெட்ரு போடுறீங்க என்ன அதனால் அம்மா அவங்க என்ன வாசிக்கிறது இல்லை பைபிளே வாசிக்கல லெட்டரா போடுறீங்க இப்போ பாருங்கடா உங்களுக்கு முன்னாடி நான் என்ன வாசிக்க போகிறேன் பைபிள் வாசிக்க போறேன் என்று சொல்லிட்டு பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பிச்சான் பாருங்க ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு புஸ்தகம் முடியும் போது அவனுக்கு தேவையான அந்த பணத்தை அவங்க அம்மா அந்த பைபிளை வச்சிருந்தார்களாம் அல்லேலூயா அல்லேலூயா அவனுக்காய் ஒன்றுமே புரியலையா அதனாலதான் அம்மா என்ன சொன்னாங்க என்ன வாசி பைபிளை வாசி அவரை நோக்கி பாரு அவரை நோக்கி பாரு சொல்லும் போதே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தவனாய் பேசுறேன் உனக்கு பதில் எங்க இருந்து தெரியுமா வரும் உனக்கு பதில் அப்பா இடத்திலிருந்து தான் வரும் உனக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும் மனிதனுடைய வார்த்தை மாறும் ஓ ஹல்லேலூயா பிள்ளைகளுடைய வார்த்தை மாறும் ஓ எல்லாருடைய வார்த்தை மாறும் உற்றார் உறவினருடைய வார்த்தை மாறும் ஆனால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற என் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாதவைகளாய் இருக்கிறது எத்தனை பேர் என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துறீங்க ஹலோ மை ஃப்ரெண்டு உனக்கு தேவையானது அவரை நோக்கி நீ பார்க்கும் போது அவர் உனக்கு கொடுப்பாரு உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை உன் பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் உனக்கு கொடுப்பார் உன் குடும்பத்திற்கு தேவையானதை உங்கள் குடும்பம் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் கொடுக்கிற தேவன் அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார் அவர் ஜீவனையே கொடுத்தார் ரத்தத்தையே கொடுத்தார் கடைசி மூச்சையே கொடுத்த தேவன் இவைகளை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரே உனக்கு நன்மைகளை செய்யாமல் எப்படி இருப்பாரு அதனால இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்ல முடியும் ஆனால் தான் தாவீது சொல்லுகிறான் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தரு தாவீதுக்கு இல்லாத வசதியா தாவீதுக்கு இல்லாத பணமா தாவீதுக்கு இல்லாத செல்வாக்கா தாவீதுக்கு இல்லாத எல்லாமே வா எல்லாமே இருந்தும் தாவீது சொல்லுகிறான் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தரு நீ நம்புகிறது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நாம் அவரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனை பார்க்கிறதுக்கு முன்பதாக காலையில ஏஞ்சி போனை பார்க்கிறதுக்கு முன்பதாக காலையில ஏஞ்சி நியூஸ் பேப்பரை பார்க்கிறதுக்கு முன்பதாக காலையில எழுந்து டிவி சேனல்ல நியூஸ் பார்க்கிறதுக்கு முன்பதாக காலையில எழுந்து மற்ற காரியங்களை செய்கிறதுக்கு முன்பதாக நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது தேவனுடைய முகத்தை. நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அவருடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய நாமத்தை. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து அவரை நாம் துதிக்கும் போது, அவரை நாம் ஆராதிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை நோக்கி நாம் துதிக்கும் போது, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுவதும் அவர் உன்னை நன்மையினால நடத்துவார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அந்த பையன் சொன்னானா, ஐயோ இத்தனை நாள் நான் விட்டுட்டேனே. அதுதாங்க ரகசியம். கத்தரை தேடுவரவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க கூட பட்டினியா இருக்கும். சிங்கனா என்ன சாதாரணமா? இல்ல, அந்த சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்கும். ராஜாவுக்கே பட்டினி இருந்தாலும் அப்பாவை தேடுகிற பிள்ளைகளுக்கு அங்க தேவன் குறைவை வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அங்க தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை. குறைவாய் இருந்தாலும் அதை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். ஏன்னா அந்த குறைவின் மத்தியில என் ஆண்டவராகிய தேவன் அங்கே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேவன் செய்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கும் போது குறைவு என்று வந்தது, ஆனால் கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றினார். அதே போல இந்த மாதம் புதிய மாதத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிற வார்த்தை, உன் குறைவை நான் நிறைவாய் மாற்றுவேன் என்று, உன்னுடைய சஞ்சலங்களை நான் மாற்றுவேன் என்று, உன்னுடைய போராட்டங்களை நான் மாற்றுவேன் என்று, உன்னுடைய வேதனைகளை மாற்றுவேன் என்று, உன்னுடைய கண்ணீரை நான் மாற்றுவேன் என்று, உன்னுடைய வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் மாற்றுவாராக. நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்து. அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி துதி, அவரை நோக்கி ஆராதி, அவரை மாத்திரம் எப்பொழுதும் நம்பிக்கொண்டு இரு. நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நீ நம்புகிறது அவராலே வரும். ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து நான் காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:1-6 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தில் பிறவில் இருந்தே தாயின் வயிற்றிலிருந்தே ஒருவன் சப்பானியாக பிறந்தான். அவனை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அலங்கார வாசலுக்கு முன்பதாக வைப்பார்கள். இந்த ஆராதனை முடிந்த பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் 3:1 வாசித்து பாருங்கள். அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டு வந்து அந்த அலங்கார வாசல்கள் முன்பதாக வைப்பார்கள். அவன் உட்கார்ந்த இடமோ அலங்கார வாசல். ஆனா அவன் வாழ்க்கையில என்ன இல்ல? அலங்காரம் இல்ல. அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. அவன் வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இல்ல. ஒவ்வொரு நாளும் அவன் யாராவது ஏதாச்சும் எனக்கு கொடுப்பார்களா என்று அவன் ஏங்கி போய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பான். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறியா? நீ நம்புகிறது என்னிடத்திலிருந்து வரும் என்று. ஹல்லேலூயா. நீ நம்புகிறது கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஜெப வேலை வரும்போது பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்திற்கு போறார்கள். பாத்தீங்களா, அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க போறார்கள். ஹல்லேலூயா. இவன் தேவனுடைய பிரசன்னத்திற்கிட்ட இருக்கிறான், ஆனா பிரசன்னத்துக்குள்ளதாய் போக முடியல. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கிட்ட இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தேவனுடைய பிரசன்னத்திற்கிட்ட இருக்கிறார்கள், ஆனா அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களால உணர முடியலையே. நல்லா கவனிங்க. அவன் ஆலயத்திற்கிட்ட இருக்கிறான். ஆலயத்தின் வாசல் பேரு அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட்.
இவர்கள் நடந்து போகிறார்கள். இவன் என்ன பண்ணுகிறான்? அவங்களை பார்க்கிறான். மூன்றாவது வசனம், நான்காவது வசனம், நான்காவது வசனம் பாருங்க. பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார். லெட் மீ டெல் யூ, உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும், முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. யாரனா அவரை பார்க்கணும். அந்த தேவனை நோக்கி நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் வரணும்னா அவரை பார்க்கணும். நீங்க அவரை பார்க்கும் போது கத்தர் இங்கிருந்து ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்க அவரை பார்க்கும் போது கத்தர் இந்த பக்கம் ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்க அவரை பார்க்கும் போது இந்த பக்கம் கத்தர் ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்கள் அவரை பார்க்கும் போது முன்னாடி இந்த கத்தரை ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்க நாலு பக்கமும் ஜெயம் உள்ளவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் எதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாச்சும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும், அன்னைக்கு தேவை சந்திக்கப்படும், அன்னைக்கு தேவை எனக்கு பூர்த்தி ஆகும், அன்னைக்கு ஏதாச்சும் அவங்க காசு கிசு கொடுத்தாங்கன்னா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம், இந்த பக்கமா மறுபடியும் போறவங்க கிட்ட காசு கொடுத்து எப்பா எனக்கு மதியான சாப்பாடு வாங்கிடுவா, கொஞ்சம் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வா, கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா, இல்ல போயிட்டு சப்வேல போயிட்டு ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வா என்று சொல்லி அவன் அப்படியாக பிளான் பண்ணி இருந்திருப்பான். பாருங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி பார்த்தான், ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி. Are you expecting something this morning? Are you expecting something from God this morning? நீ தேவனிடத்திலிருந்து எதாச்சும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறியா? இதுல நடக்கிறது போல கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனிங்க. எதாச்சும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, மிஸ்டர் பீட்டர், பேதுரு அவனை நோக்கி, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை ஐயா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி, நீ நம்புற மாதிரி என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஆனா என்னிடத்தில் ஒண்ணு இருக்குது, என்ன அதுனா இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் உடனடியாக கால்களும் எல்லாம் பலமும் பலன் பெற்று அவன் நடக்க ஆரம்பித்தான். நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு. அவன் நினைச்சது அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும், ஐயோ அன்னைக்கு என் தேவை செஞ்சிச்சா போதும், மதியான நேரம் வேற கொல்ல பசி, தலப்பா கட்டு பிரியாணில இருந்து ஒரு பிரியாணி வந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லிட்டு அதுக்கு யாருன்னா என்ன கொடுப்பாங்களா, காசு கொடுப்பாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஐயோ பாஸ்டர், ஆராதனை நேரத்துல தலப்பா கட்டு பிரியாணியை ஞாபகப்படுத்துக்கிறீங்களே, நல்ல கவனிங்க ஃப்ரெண்ட். நீங்க ஏதோ ஒரு சாதாரணமான காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க, ஆனா கத்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். Hallelujah. You are expecting for ordinary miracle, but God is speaking to you this morning. He is going to do extraordinary miracle. நீ இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் போதும் என்று நினைக்கிற, ஆனா கர்த்தர் சொல்றார், உன் வாழ்நாளுக்கே நான் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நான் செய்ய போறேன். இந்த அற்புதத்துக்கு பிறகு வாழ்க்கையில கண்ணீர் இருக்காது. இந்த அற்புதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையில சஞ்சலங்கள் இருக்காது. Yes, I am talking to you. உங்களை பார்த்துதான் அன்பான சகோதரனை, சகோதரியே, அன்பான அக்கா, உன்னை பார்த்துதான் நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு சின்ன ஒரு அற்புதம் எனக்கு செய்ய மாட்டீரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அவரை நோக்கி நீ கூக்குரல் எழுகிற, அவரை நோக்கி நீ அழுது கொண்டு இருக்கிற, அவரை நோக்கி நீ பார்த்து கொண்டு இருக்கிற, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சாதாரணமான ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, கர்த்தர் இந்த மாதம் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள், ஓ அசாதாரணமான அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. கை உள்ளவர்கள் கைகளை தட்டி அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. ஹல்லேலூயா.
God is going to do extraordinary miracle for you, my friend. He is going to perform extraordinary miracle in this month. In the maadham kathar unakku edirparada arpudham nee nenaikada arpudham nee yo ennidada arpudathe in devanaga kathar seiya pograre nee seiya vendidellam ondre ondu dhaan avarai nokki paarka pore avarai nokki nee paarka pore. எட்டாவது வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். அவன் தேவாலயத்துக்குள்ள போனான். யார் அவனை தேவாலயம் தூக்கிட்டு வந்தாங்களோ அங்க போல, யார் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களோ அங்க போல, யார் அவங்களை அவனை பெற்று எடுத்தார்களோ அவங்க கிட்ட போல. அவன் போனது எங்க தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்திற்கு. அநேக நேரத்தில் நீங்களும் நானும் அற்புதங்களை வாங்கிவிட்டு நம் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம், தேவனை நோக்கி பார்க்காமல் இருக்கிறோம். கத்தர் நன்றி உள்ள இருதயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். இவன் என்ன பண்ணா? தேவனோட தேவனுடைய பிரசன்னத்திற்கு போன. ஐயோ, இத்தனை நாள் இந்த பிரசன்னத்தை என்னால அனுபவிக்க முடியல. இத்தனை நாள் நிறைய பேர் உள்ள போனாங்க வந்தாங்க, எத்தனையோ பேருக்கு அங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்க, ஆனா என்னால உணர முடியல. ஓ, இன்றைக்கு நான் அவர் என்னை உயிரோட வைத்து என்னுடைய கால்களை பலப்படுத்தி என்னை நடக்க வைத்தார். பிறவில் இருந்து நான் ஒரு சப்பானியாக இருந்தேன், ஆனா கத்தர் என்னை மீண்டுமாக மறு வாழ்வு கொடுத்து நான் எதிர்பாராத அற்புதத்தை செய்ததனால முதல்ல நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்த போகிறேன் என்று சொல்லிட்டு ஆலயத்திற்கு போய் தேவனை துதித்தான், தேவனை ஆராதித்தான், தேவனுக்கு கனத்தை செலுத்தினான். அதே போல இந்த காலை வேளையில பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ தேவனை நோக்கி பார்க்கும்போது நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலாக உனக்கு நன்மைகளை அவர் செய்ய போகிறார். தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. டேவிட் நோஸ், தாவீதுக்கு தெரியும், அவனுக்கு உதவி கர்த்தர் கொடுக்கிறவர், அவனுக்கு உதவி தேவன் தான் கொடுக்கிறவர் என்று அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில உனக்கு அற்புதம் வேணுமா? இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்ம பாடணும், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. அவர் இருக்கும்போது வெற்றிங்க, அவர் உங்களோடு என்னோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் இருக்கும்போது தான். சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. அப்ப எங்கெல்லாம் இயேசு வராரோ அங்க சந்தோஷம், எங்க இயேசு வராரோ அங்க சமாதானம், எங்க இயேசு வராரோ அங்க நிம்மதி, எங்க இயேசு வராரோ அங்க ஜெயம், எங்க இயேசு வராரோ அங்க வெற்றி, எங்க இயேசு வராரோ அங்க விடுதலை. அவர் வரும்போது நீ விரும்புகிறதை அவர் எடுத்துக்கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஐயோ ஆண்டவர், நீர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினீர், ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினீர், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணி, இது அவங்களுக்குரிய வாக்கு தத்துவம், இது இவங்களுக்குரிய வாக்கு தத்துவம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா வாக்கு தத்துவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளதாக ஆம் என்றும் ஆமென் என்றும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தையும் எல்லா வாக்கு தத்துவங்களும் என்னுக்குரியது, எல்லா வாக்கு தத்துவங்களும் உங்களுக்குரியது, எல்லா வாக்கு தத்துவங்களும் நமக்குரியது. நீ வாளாகாமல் தலையாகுவானா? கர்த்தர் நிச்சயமாய் உன்னை தலையாக மாற்றுவார். நீ கீழாகாமல் மேல ஆகுவாயினா உன்னை மேல கொண்டு போவாரே. ஹல்லேலூயா. சொன்னதை அவர் கண்டிப்பாய் செய்து முடிக்கிறவர். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்? அவரை நோக்கி பார்க்க போறோமா? இந்த மாசம் உங்களுக்கு வெற்றி வேணுமா? Do you expecting victory in this month? இந்த மாசம் நீங்க ஜெயத்தை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? அவரை நோக்கி பாரு, அவரை மாத்திரம் நம்பு, அவரை மாத்திரம் கூப்பிடு, அவரை மாத்திரம் ஆராதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்கிறவர்,
அவர் ஆளக்கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியல, ஆராதனையில மெசேஜ்ல நான் இதை சொன்னேன், நீ சாதாரணமான காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அடுத்த ஒரு சில நாட்களில், அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, அடுத்த ஒரு சில நாட்களில், ஒரு சில நாட்கள் நீ நினைப்பதற்கு பார்க்கலாம், நீ ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறல்ல, அதற்கும் மேலதாக எக்ஸ்ட்ராடினரி, பிரமிக்கப்படத்தக்கத அதிசயங்களை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போறார். எஸ், ரிசீவ் இட், பெற்றுக்கொள், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள். தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ ஒரு அசாதாரணமான ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். Hallelujah. Come on, come on, come on. எல்லாம் கைகளை உயர்த்தி என்னோட சேர்ந்து அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அந்த அந்த ரேமா வார்த்தையை, அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. 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 ஒரு அசாதாரணமான அற்புதம் இந்த மாதம், இந்த மாதம் உனக்கு நடக்க போகிறது. ஒரு சில நாட்களில் நீ அதை பார்க்க போகிறாய். எல்லாரும் உன்னை கைவிட்டார்கள், எல்லாரும் உன்னை மறந்தார்கள், ஆனால் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர், தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்தவர், உன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் மறக்கவில்லை, உன்னுடைய வேதனையை அவர் மறக்கவில்லை, உன்னுடைய சங்கலங்களை அவர் மறக்கவில்லை, உன்னுடைய துக்கங்களை அவர் மறக்கவில்லை, உன்னுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துரித்தில் வைத்திருக்கிறார். ஒரு அசாதாரணமான, ஒரு எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள், இட்ஸ் கோன் டு ஹேப்பன் இன் ஃபியூ டேஸ் இன் யுவர் லைஃப். ஒரு சில நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன்னுடைய பொருளாதாரத்தில், ஹல்லேலூயா, உன்னுடைய உடல்ல, உன்னுடைய வேலையில ஒரு அசாதாரணமான ஒரு அசாதாரணமான வல்லமாய், ஒரு அசாதாரணமான அற்புதம் கர்த்தர் உனக்கு செய்ய போகிறாரு. நீ அவரை நோக்கி பார்த்து கொண்டு இரு, நீ அவரை நோக்கி கூப்பிடு. நீ நம்புகிறது, நீ எதிர்பார்க்கிறது, நீ விசுவாசிக்கிறது அவராலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறவர் சாதாரணமான தேவன் அல்ல, நான் நம்புகிற தேவன் பயங்கரமான தேவன், நான் நம்புகிறவர் பராக்கிரமம் உள்ள தேவன், நான் நம்புகிறவர் ஆச்சரியங்களை செய்கிற தேவன் உன்னை பார்க்க செய்ய போகிறார். உன் கண்கள் அதை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. உன் கண்கள் அதை பார்க்க போகிறது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க, எப்படி இது நடந்தது, நாங்க இவ்வளவுதான் நடக்கும் என்று நினைச்சோமே, இவ்வளோ நடந்திருக்கதே ஏன். தேவனிடத்தில் பெரிதாக கேளு. ஏன், அவர் பெரிய தேவன், அவர் பெரிய கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ ஞானியா இருக்கிறார், அவரால் முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. நீ நம்புகிறது அவராலே வரப்போகிறது. This word is keep rolling in my heart. ஒரு சில நாட்களில் நீ அதை பார்க்க போகிறாய். ஹலோ மை பிரதர், மை சிஸ்டர், மை டியர் தங்கச்சி, தம்பி, அண்ணா, அக்கா, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு சில நாட்களில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அற்புதம் உன்னை நோக்கி கடந்து வரப்போகிறது. Hallelujah, hallelujah, hallelujah. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தேரு. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் எதிர்பார்க்கிறது அவராலே வரும். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். Hallelujah. எப்படி அந்த பையன் ஆண்டவரை நோக்கி பார்க்காம, அவங்க அம்மா சொன்னது போல செய்யாம, ஆசீர்வாதத்தெல்லாம் அவனால் முன்பதாகவே பார்க்க முடியல. ஆண்டவர் ஏற்கனவே உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று திட்டம் பண்ணிட்டாரு, ஏற்கனவே அதை வச்சிட்டு இருக்கிறாரு. பட் ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, அவர் உனக்காய் காத்துட்டு இருக்கிறார். நீ அவரை நோக்கி பார்க்க போறியா? நீ அவரை நோக்கி பாரு. நீ அறியாத காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போறார். உனக்கு
எட்டாத அதிசயங்களை கர்த்தர் செய்து முடிக்க போறார். ஹல்லேலூயா. யாருக்கும் புரிந்திராத அளவுக்கு கர்த்தர் உனக்கு செய்து முடிக்க போறார். ரபாலா ஷி கர்ரே கர்ரா பாக்கது. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? என் தேவன் செய்வதை தடுப்பவன் யார்? உனக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். என் தேவன் செய்வதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். அவர் செய்து முடிக்க போகிறார். அவருடைய சர்வ வல்லமையுள கரம் அது செய்து முடிக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. எல்லாரும் கண்களை மூடி ஒரே குடும்பமாக ஒரே சபையாக ஓ தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி நாம் தேடுவோம். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். இப்பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ விரும்புகிறது உன்னுக்கு வரும் என்று எதை நீ விரும்புகிற கேளு, எதை நீ ஆவலாய் வாஞ்சிக்கிற கேளு. தகப்பன் உனக்கு இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஏ ஹல்லேலூயா, கர்த்தர் உனக்கு கொடுப்பதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை நோக்கி பார்க்கும் போது நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். ஓ நீ விரும்புகிறது, நீ நம்புகிறது, நீ விசுவாசிக்கிறது என்னிடத்திலிருந்து வரப்போகிறது. நல்ல வாய்களை தரந்து அப்பாவை நோக்கி பாருங்க. ஓ ரிகரா பாலியா கஷத ரிபியால துரியா தரபா. மகிமையான காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. இந்த மாதம் எங்களுக்கு ஜெயமுள்ள மாதமாய், எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள் மாதமாய், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் மாதமாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நான் வேண்டுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், ஓ கணவன் மனைவி வாழ்க்கையிலையும் இந்த மாதம் ஒரு ஜெயமுள்ள மாதமாய் மாற்றுவீராக. அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிகள் உண்டாகுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அதிகாரி கண்களில் எங்களுக்கு தயவு கிடைப்பதாக. ஓ ஹல்லேலூயா. அநேக நாட்களாய் தடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த மாதம் சக்சஸ் ஆகுவதாக, இந்த மாதம் அது சாங்ஷன் ஆகுவதாக, இந்த மாதம் அது வருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை அவர்கள் பார்க்கட்டும். பா, நீர் சொன்ன வார்த்தையின் போல நாங்க உங்களை நோக்கி பார்க்கும் போது நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறோம். நாங்கள் நம்புகிறது உம்மிடத்திலிருந்து வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் அவர்களோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையில சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஆச்சரியங்களை காண கர்த்தர் செய்வீராக. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியங்களும் நடைபெறுவதாக. மீதியான துணிக்கைகள் எடுக்கட்டும். சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், விடுதலை, வெற்றி எல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து ஆட்கொள்ளும்படியாய் நான் வேண்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தும்படியாய் நான் வேண்டுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இரத்தத்தினால மறைத்துக் கொள்ளும், கிருபையினால மூடிக்கொள்ளும், உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நீர் இடை கட்டும்படியாய் நான் வேண்டுகிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் சமாதானமும் உங்களோடு என்னோட அநேக பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைபெற்றிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாத வார்த்தை. இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் சொல்லி ஜெபமனுங்க. நீர் சொன்னீர் ஆண்டவரே, நீர் செய்வீராக, நீர் சொன்னதை நீர் செய்வீராக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருங்க.
மீண்டும் இந்த வார்த்தையை கர்த்தர் என் உள்ளத்துல வைக்கிறார். ஒரு சில நாட்களில் உன்னை அந்த அற்புதத்தை பார்க்க போற. Something, my friend, something supernatural is going to happen. God already decided. ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். In few days, you're going to see that supernatural miracle in your life. Mark my word, என்னுடைய வார்த்தையை நீங்க எழுதி கொள்ளுங்க. Because this is not my word. கர்த்தரே உள்ளத்துல சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். It's all about him. அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. ஆபிரகாம் அப்படியே நம்பினான் தேவனை. விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கேயும் தேவலாம் வெளியே சுத்தாதீங்க. Try to stay at home as much you can. முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே இருங்க. ரொம்ப தேவையான மாற்றம் வெளியே போங்க. கொடிய காலமாக இருக்கிற நம்மை பாதுகாக்கிறது அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We love you so much. I'm very happy. உங்களை ஆன்லைன் ஆராதனை மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்தில் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். எங்களுக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.